அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, நான் பேசிட்டு வர்றேன், பெரியவரை பேசிட்டு உங்களை எல்லாம் பல ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு சந்தித்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை யாரும் மறக்காமல் என் மீது பாசமலை பொழிவது உண்மையிலேயே எனக்கு பெருமையாக இருக்கிறது. மீண்டும் உங்களுக்கு பணியாற்றுகின்ற வாய்ப்பு காலம் எனக்கு தேர்தல் மூலம் கொடுத்திருக்கிறது. இந்த முறை நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில, பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியில், மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராவதற்கு ஓட்டு கேட்கின்ற வேட்பாளராக குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். உங்களுக்கு தெரியும், நன்றி. குக்கர் சின்னத்தில் வாக்களித்து மீண்டும் நான் நமது பகுதிக்காக பணியாற்றிட நீங்கள் வாய்ப்பை தர வேண்டும். மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பதவியேற்றவுடன் நமது பகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் நான் பெற்றுத் தருவேன். நமது சகோதரர் கதலி அவர்கள் நமது ஊரைச் சேர்ந்தவர், அவர் நமது கூட்டணியில இருப்பது எங்களுக்கு எல்லாம் பெருமை. தேர்தல் அறிக்கை தயாரித்த பொழுது அதிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு நாங்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கைக்கு அச்சாணியாக இருந்து செயல்பட்டவர் அவர். அவர் நமது ஊரை சேர்ந்தவர் என்பது உண்மையிலேயே எனக்கு பெருமை அளிக்கிறது. பாண்டியன் அங்க இருக்காரா? பி சி பாண்டியன் மற்றும் நமது பகுதி தேவைகளை உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் மீண்டும் பணியாற்றிட நீங்கள் குக்கர் சின்னத்திலே எனக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். மறந்துவிடாதீர்கள் குக்கர் சின்னம். தேர்தல் முடிந்த பிறகு எல்லா ஊர்களுக்கும் நீங்கள் என்னை வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எல்லா ஊர்களுக்கும் நான் மறுபடியும் வருவேன். இப்ப 15 நாள் தான், அதனாலதான் நான் பாதி ஊருக்கு, முக்காவாசி ஊருக்கு போறேன். மனைவி வேற எல்லா ஊருக்கும் வர்றாங்க. அநேகமா இந்த பாதையில வருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்து உங்களை எல்லாம் சந்திப்பாங்க. நன்றி, நன்றிங்க. வாங்க அனைவருக்கும் வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நம்முடைய வெற்றி வேட்பாளர், நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர், ஏற்கனவே இந்த தேனி பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த பகுதியினுடைய பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு பணியாற்றியவர், நம்ம ஊருடைய கோயிலுக்கு 51,000 ரூபாய் நன்கொடை கொடுத்து, பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நன்கொடை கொடுத்து நமக்கு சிறப்பு சேர்த்தவர், இன்றைக்கு மீண்டும் நமது வெற்றி வேட்பாளராக இங்கே மோடிஜியுடைய பிரதிநிதியாக, அண்ணாமலைஜியுடைய பிரதிநிதியாக, நமக்கு நன்கு அறிமுகமான நம்முடைய வெற்றி வேட்பாளரை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து நாம் அமோக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். நம்முடைய ஊரினுடைய முதன்மையான கோரிக்கையாக இருக்கின்ற நம்ம ஊருடைய கண்மாய்க்கு நிரந்தரமாக வைகையினுடைய தண்ணீர் கொண்டு வருவதற்கும், இந்த பகுதியினுடைய விவசாய மேம்பாட்டுக்கு மேலும் தண்ணீர் கொண்டு வருவதற்கும், இந்த பகுதியிலே சிறப்பான சாலை வசதி அமைய, ஆண்டிப்பட்டியிலே புறவழி சாலை இந்த பகுதியிலே அமைவதற்கு வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பதற்கும், வைகை அணையை மத்திய அரசு உதவியோடு தூர்வாரி மிகப்பெரிய அளவிலே நீர்த்தேக்கம் செய்வதற்கும், நீர் மேலாணை செய்வதற்கும், இங்கே நம்முடைய பள்ளி கல்லூரிகள் எல்லாம் தரமாய்ந்த பல்வேறு வசதிகள் உள்ள கல்லூரிகளாக பள்ளிகளாக மாற்றி அமைப்பதற்கும் நாம் இந்த முறை வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம், குக்கர் சின்னம், குக்கர் சின்னம், குக்கர் சின்னம், குக்கர் சின்னம், குக்கர் சின்னம். குக்கர் சின்னத்திலே வாக்களித்து அண்ணன் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் டிடிவி தினன் அவர்களை அமோக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்வோம். உங்கள் அனைவரும் சார்பாக நான் உறுதியளிக்கின்றேன். இந்த பகுதியில் இருக்கின்ற ரங்கசமுத்திரம், நாச்சியார்புரம், ரங்கநாதபுரம், நேதாஜி காலனி அனைத்து மக்களும் 100% இந்த முறை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்வார்கள் என்று உறுதியோடு அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி.
ஓட்டுமா குக்கரிசன்னா? போடலாம். வணக்கத்திற்கு நீ வாக்காளர் திருமணி மக்களுடைய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, நடைபெற வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆலயங்களுக்கெல்லாம் அள்ளித்தந்த பாரிவள்ளன் மக்கள் செல்வர் சிடிவி தினகரன் அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமான குக்கர் சின்னத்திலே முத்திரையிட்டு பல ஆண்டுகள் கழித்து உங்களை எல்லாம் மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்து இருக்கிறது. என்ன பண்ணி இங்க கொஞ்சம் பேசிட்டு போவோம். குக்கர் சின்னத்தில் வாக்களித்து உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை வெற்றி பெற செய்து மீண்டும் நமது பகுதியின் வளர்ச்சிக்காக நான் பணியாற்ற வாய்ப்பை தரும்படி பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். சரி மறுபடியும் வர. ஏன்னா இன்னைக்கு நிறைய லேட்டா கிளம்பிட்டேன், அங்க ஆண்டிப்பட்டியில கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். மறுபடியும் வர்றேன், அவசியம் வர்றேன். மறுபடியும் மறுபடியும் வர மறுபடியும் சொல்றா
பாவே பாவே கொஞ்சம் லைட்டா ரைஸ் பண்ண சொல்றா, உதறது. வாக்குறுதிகளை குறித்து ஏழை மக்களை ஏமாற்றியவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட